சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி 1/1/2021 சர்வரி ஆண்டு மார்கழி 17ஆம் நாள் அரசு விடுமுறை இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு இங்கிலீஷ் நியூ இயர் இந்த ஆண்டாவது அனைவருக்கும் மங்களம் தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன். இந்த புத்தாண்டில் அனைவரும் மன மலர்ச்சியோடு இன்முகத்தோடு மிகப்பெரிய செல்வங்களை ஈட்ட வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், நோய் தொற்றெல்லாம் குறைய வேண்டும், உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை அனைவரும் பெற வேண்டும். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. அனைவரும் புத்தாண்டன்று அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். பெருமாள் வழிபாடு செய்பவர்களும் முருகர் வழிபாடு செய்பவர்களும் ஆங்காங்கே உள்ள ஆலயங்களுக்கு சென்று புத்தாண்டன்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். மிக பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நீங்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள்வார். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி குரு புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களே, முயற்சிக்கேற்ப பொருளாதார உயர்வு உண்டாகும். இளைய உடன்பிறப்புகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய செயற்பாடுகளில் ஆர்வமுடனும் புத்துணர்ச்சியுடனும் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். நிதானமுடன் செயல்படுவதன் மூலம் லாபம் உண்டாகும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியுலக அனுபவங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். கடகராசி அன்பர்கள், இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும், செல்வ செழிப்பை தரும். எதிர்பாராமல் உங்களுக்கு தன வரவு ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயமூர்த்தி. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே,
தொழில் தொடர்பான உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவு கிடைக்கும். மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் மீதான நன்மதிப்பு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 7 உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஜனவரி 1 தேதி உங்களால் முடிந்தால் ஒரு 10 பேருக்காவது உணவளியுங்கள். நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் மாற்றங்கள் செய்யும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்ளவும். கடன் சார்ந்த விவகாரங்களில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பேர்டன் சரியாகிடும். ஏன்னா வீடு விற்கணும்னு நினச்சவங்களுக்கு வீடு விற்றுறோம், நிலம் விற்கணும்னு நினச்சவங்களுக்கு நிலம் விற்றுறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது காலம் கனிந்து விட்டது. நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நன்மையை அதிகளவில் நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. சந்தேக எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு திடீரென்று பண வரவு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. வாராக்கடன்னு நினச்சிருப்பீங்க, அவன் எடுத்துகிட்டு வந்து பணத்தை கொடுத்துருவான். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் வெளியூர் பயணங்கள் மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்களே, பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கோப்புகளில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை மாற்றத்தை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்கள், நிதானத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. நிதானம் இழந்தால் இன்னல்கள் அதிகளவில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மகர ராசி என்பர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மகர ராசி என்பர்கள் முடிந்தால் ஷோலிங்கர் சென்று ஸ்ரீமன் நாராயணனை, அதாவது நரசிம்மமூர்த்தியை வழிபட்டு வருவது மிகப்பெரிய சாலச்சிறந்தது. கும்பராசி என்பர்களே, புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் கிடைக்கும். உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். கும்பராசி என்பர்கள் பழனி பக்கத்தில் இருக்கிற தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும்.
அந்த பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை காட்டுவார். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். மீனராசி அன்பர்களே, திட்டமிட்ட முயற்சிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வீடு கட்டுவது மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மீனராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை சொல்லி சொல்கிறேன். அதை நீங்கள் கடைபிடித்து வருவதன் மூலம் நன்மைகள் அடைவீர்கள். ஸ்ரீ ராமஜெயம். இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறையோ 18 முறையோ டெய்லியும் ஜபிக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்க வளமுடன். வணக்கம்.